தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் யாரும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், ஏராளமானோர் இன்றும் கூட அந்த தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மரியாதை செலுத்தணும்னு திரண்டிருக்கிறதா நாம கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடந்துட்டு இருக்கு, ஏன் அனுமதி வழங்கப்படலை? விஜயகாந்த் மறைவு பலரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றதையும் நாம் காண முடிந்தது. இந்த நிலையில் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக அலுவலகத்தில் தான் விஜயகாந்தனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று, அதாவது கடந்த 2 நாட்களாக இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றக்கூடிய பொதுமக்கள் இருந்தாலும் இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் என தொடர்ந்து இந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காண்பதற்காக வர தொடங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிக்கும் பொழுது கூட மிக சிறந்த முறையில் ஒரு மணிமண்டபம் இந்த பகுதியில் அமைக்கப்படும், பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய வகையக்கூடிய ஒரு கோயிலாக இந்த இடம் இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அடுத்த கட்டமான கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதன் காரணமாக அதற்கான பணிகள் முடிந்ததற்கு பின்பாகத்தான் அனுமதிக்க முடியும் என போலீசார் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடியவர்களோ பல இடங்களிலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், இந்த நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை காண வேண்டுமென தொடர்ந்து வந்தாலும் போலீசார் யாரையும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. பலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோடு சிலர் வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டுமென வாக்குவாதத்தில் போலீசார் ஈடுபடுவதன் காரணமாக அவ்வப்போது போலீசார் கடந்த 2 தினங்களுக்கு பின்பாக கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்கிறோம், தற்போது அனுமதிக்க முடியாது என தெரிவிக்கக்கூடிய சூழலும் இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. நாளை விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு வரக்கூடியதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இங்கே கூட பொதுமக்களை கேட்குறேன் சார், நீங்கள் எங்கேருந்துக்கா வந்தீங்க பார்க்க? போலீஸ் அனுமதிக்கலீங்களா? போலீஸ் அனுமதி கொடுக்கல. ஏன்னு கேட்டால் நான் நல்லா பார்த்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், நான் கட்சியில் பொறுப்பில் இருக்கவ தான். இவங்கெல்லாம் ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்க உள்ளே போய் பார்க்கணும்னு கேட்குறாங்க. அவங்கள ஒவ்வொரு ஆளாக போய் பார்த்துட்டு போட்டோம்னு வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல. அவங்க பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, அவங்க பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளாக விட்டா பார்த்துட்டு ஊருக்கு பஸ் பிடிச்சி போயிடுவாங்க. அதுக்காக தானே வந்திருக்காங்க, கேப்டனை பார்க்கணும் தானே வந்திருக்காங்க. அதனால் அண்ணிக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு ஆளாக விடுங்க பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போட்டோம், வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல. ஐயா, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோமுங்க ஐயா, வந்து 2 நாள் ஆச்சுங்க ஐயா, இங்கேயே தான் தங்கியிருக்கோம், பக்கத்தில் கூட விடமாட்டேன்ட்டாங்க ஐயா, ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா. இன்றைக்காவது விடுவாங்கன்னு பார்த்து தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏதோ நாங்கள் கண்ணில் பார்த்துக்குறோங்க ஐயா, என்னங்க ஐயா, அவர் நேரில் பார்க்குறக்கு தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவர் சமாதிக்காவது நாங்கள் பார்த்துட்டு போகிறோங்க ஐயா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஐயா. திண்டுக்கல்லேருந்து வர்றேங்க சார், வந்தால் ஒரு 2 நாளாக வெயிட் பண்ணி பார்த்தா பார்க்க முடியலைங்க. சென்னைக்காவது பார்த்துடலாம் போது இன்றைக்கி இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா பார்த்துருவோம். நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேங்கண்ணா, காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேண்ணா, கொஞ்சம் பார்க்க அனுமதி வாங்கி கொடுக்குங்க. அவர் பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கி போனாவே எங்களுக்கு போதும், திருப்தி ஆயிடும். 2 நாளாக வந்து கூட்டத்திலேருந்து அவரை சரியாக இது பண்ண முடில, அவர் சமாதத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினா எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். கேப்டன்கிட்ட வாங்குறது அது ஒரு ஆசீர்வாதம் தான். எல்லாமே காலையிலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஆளாக விட்டு விட்டாங்க அப்படியே நாங்கள் போய் வந்துடுவோங்க. மணப்பாறையிலேருந்து வர்றாங்கண்ணா, 3 நாளாக இங்கே தான் இருக்கிறோம், கடைசி ஒரு வாய்ப்பாக கேப்டனை பார்க்க அனுமதி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், பார்த்துட்டு போகலான்னு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ணா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேண்ணா, அண்ணா ஐயா உங்களை வந்து இந்த ஒரு கேப்டனை வந்து கொஞ்சம் பார்க்க மாதிரி கொஞ்சம் உதவி செஞ்சு விடுங்க ஐயா, அவ்வளோதாங்க ஐயா. தொடர்ந்து பொதுமக்களை பொறுத்தவரை வந்து கொண்டே இருக்கிறார்கள், பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இறுதி ஊர்வலத்தின் போது முழுமையாக பார்க்க முடியாத நிலையில் நல்லடக்கப்பட்ட செய்யப்பட்ட இடத்தையாவது தொட்டு வணங்கிவிட்டு நாங்கள் ஊர்களுக்கு சென்று விடுவோம், அதற்கான ஒரு அனுமதியை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என பல மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களும் பொதுவான ரசிகர்களும் பொதுமக்களும் கூட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். போலீசாரை பொறுத்தவரை இந்த கோயம்பேடு பகுதி என்பது ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருப்பதால் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இருந்தாலும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அவர்களிடம் அறிவுறுத்தி கொண்டிருப்பதாகவே போலீசார் தெரிவிக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.